ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிபோ ஃபேமிலி. த லாஸ்ட் ஆஃப் அஸ்ல ஒரு வழியாக நம்ம சயின்ஸ் லேபுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்க போகலாம். ஃபயர் ஃப்ளைஸ் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பார்ப்போம், அவங்க ஃபயர் ஃப்ளைஸா இல்லை அவங்க கிளிக்கர்ஸா அப்படின்றது இப்போ உள்ள. ஐயோ ஐயோ, அது வேறையா? ஆமாம், எனக்கு அப்படிதான் டவுட்டாக இருக்குது. அங்கே நிற்கிற பாப்பா ஏன்னா இங்கெல்லாம் ஒருத்தன் இருக்கிற மாதிரியே தெரியல, அதுக்காக டவுட்டானே. சரியில்லையே, ஏரியாவே அமைதியாக இருக்குது, அதை பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பாப்பா பேச்ச கேட்காம எங்கே போய் நிற்கிது? பச்சை தர நோ பாடிஸ் தாட் குட் அப்படிங்குது. ஏன்டா ஃபயர் ஃப்ளைஸும் இப்போ இதாக மாறியிருப்பான் இவ்வளோடா? அப்போ என்னடா இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் கூட எவனா மாறின மாதிரி அதெல்லாம் சொல்கிறேன். தேர் வாஸ் நோ பாடிஸ்ன்றேன், ஒன்றுமே இல்லையே. ஃபயர் ஃப்ளைஸ்லாம் இருந்த தடையுமே இல்லை, ஒருவேளை ஏமாற்றிட்டான் நம்மளை. அவங்க பெரிய மிலிட்ரி தான், நீ சொன்ன மாதிரி நம்மளை ரீரவுட் பண்ணுறாங்க போலையே. அவங்க உள்ளே வந்ததுமே நம்மளை தடுக்குன்னு அவசியம் இல்லை, அதுக்கும் இவ்வளோ நேரமும் நம்மளை பார்க்காம இருக்கிறாங்க. ஓட விட்டு வெடிக்க பார்க்குறாங்களா? ஐஸ் பாயில் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு 20-25 என்ன இருந்துன்னா அந்த அப்கிரேட் பண்ணுற ஸ்பீடை கூட்டலாம். ஏன்னா உள்ளெல்லாம் காலியாக இருக்கு. சி சார், இவன் பாரு, பொறுமையா பண்ணு பா தம்பி. நானே உள்ள எவனா இருப்பானா? ஆள் இருந்தா கூட அடிச்சிடலாம். கிளிக்கர்ஸ் அதான் என்னடா பண்ணுறது? ஏன்டா நீ வேற? அது வேற கருமா ஏரியா வேற சைலண்ட்டாக இருக்கு. அந்த இருக்கான் பாரு. அது பாப்பா. ஆமாம் பாப்பா, என்ன அங்கிட்டு ஏதோ ஓ வேடிக்கை சைட் சீயிங் பண்ணிக்கிட்டு இருக்கு பாப்பா. இவன் பாறேன், இவன் அடிதான் வாங்க போகிறான் என்கிட்ட. ஏன் மெதுவாக திறக்க மாட்டானா இவன்? அதான் எல்லாம் இருக்கேடா உன்ட்ட, அப்புறம் என்னடா, பொறுமையாக தரடா, எல்லாம் உனக்கு தான். ஆமாம் பாப்பா எதுவுமே லூட் எடுக்கிறது இல்லை. அப்புறம் ஆமாம், நாங்களே லூட்டுக்கு பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருப்போம். இவன் நம்மகிட்ட இருந்து இன்னும் டென்ஷன் பண்ணுறாங்க. ஏ சத்தம் கேட்குது சார். ஷிட்டா, என்ன கண்ணுக்கே தெரியாமல். ஆ கிளிக்கர்ஸ் இல்லை, அது நான் சொல்கிறேன் பார்த்தியா, கிளிக்கர்ஸ் டோன்ட் ஹைடுன்றான் பார்த்தியா. ஆ வேற உணவு வேணும். தெரியாம காத்து விழுந்திருக்குமோ? வாய்ப்பே இல்லை, உனக்கு தான் இவனும் வேலை பார்க்குறானுங்க. அவ்வளோங்க பாப்பாங்க, இதுக்குள்ள போயிடுச்சா? மூஞ்சில் அடிக்குது லைட்டு. ஆமாம், அது பார், அது பார், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏதோ வீட்டில் வந்து ஏதோ இது பண்ணுற மாதிரி. பங்கல் ஆத்தாடி இப்படிதான் வருதா மூஞ்சில? இப்போ திறந்தது வருவானுக்கு பாரு, மெதுவாக வேற திறக்கிறான்டா. மங்கியா? ஆனால் மங்கி அப்போ பார்க்குறப்ப ப்ரௌனாக இருந்தது. ஆ பார்த்தியா இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு? ஆமாம், நோ ஃபயர் ப்ளே செய்தர் அதுவே சொல்லிடுச்சு. இதை தான்டா நாங்களும் நினச்சோம். அவங்க இங்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பெண்ணெட் வச்சுருக்காங்க, அது என்னத்தை பண்ணுறதுக்கு? சும்மா நான் நினைக்கிறேன் இங்கே இருக்க பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், அதனால் அங்கே வந்துருங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கருமம் இருந்தாலும் பரவாயில்லையா? இவர் பாப்பா ஃபஸ்ட் போஸ்ட்னு ஏறி உட்காந்துருக்கு எனக்கு என்னன்னு. ஆமாம், அதுக்கு என்ன கவலை, லூட் எடுக்க தேவையில்லை, நம்ம தான் நாயாப்பேயா லூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேப்பா, இதுக்கு இதுக்கு ஏய் உள்ள யாரும் இருக்காங்களா? என்ன செத்து போனேன். எப்படி லைட் அடிச்சு பார்த்த மாதிரியா? அறிவுதான் இப்போ அடிச்சதுமே அது வரணுமா? போச்சு, ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாத்தையும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபயர் ஃப்ளை ஹெட்டு. ஐயோ, மூஞ்சியில் நூலா மடை வந்திருக்கு. ஃபோன் விட்டு போயிருக்காங்க. ஃபோன் இல்லைடா, ஃபோன் தான் இல்லை இது.
I am dead. Let me some time to reflect. It's been years it felt like we were the fucking thing was a giant waste of time. I'm not gonna do this anymore. ஃபயர் ப்ளேஸ் போயிட்டாங்க, எங்கே போனாங்க தெரியலையே, எங்கே ஃபயர் பண்ணி செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் இன் சால்ட் லேக் சிட்டி. அங்கே போய் தான் தேடணும். ஓகே, மறுபடியும் ஹார்ஸில் தான் போகிறோமா? என்னடா ஃபயர் ப்ளேஸ் தானவீங்க? ஆமாம், அப்புறம் சண்டை நம்மள சுட வராங்க. எப்படா வெளியே போறது? இந்த சைடு போறது வழி இல்லைல்ல, இங்க இல்லை, இந்த சைடு தான் போகணும். என்ன இருக்கானா இங்க? ஓகே இது ரீலோட் பண்ணேன். எப்படி வந்தானுங்க? நடுவில் வர மாட்டேங்குது. பாப்பால சுற்றுல நம்ம தான் அடிச்சோம். இப்ப இந்த கைதை எடுத்துப்போம். இது இருந்துச்சு எங்க? அது சாப்பிட்டோம். பக்கத்துல போய் படுத்துருக்கான் பாரு. எங்க இருக்கான்? பின்னாடி பாப்பாவும் சுடுது. அது பேர் நேரா நின்று பாப்பா கையில போட்டுருச்சு. என்ன தெரியுமா, அதை ஒன்று என்ன சொல்ல வந்த பொரு, அந்த கத்தி என்ன தெரியுமா மேட்ரு, கத்தியில் இப்போ வந்து கம்போ அடிச்சோன்னு வச்சுக்கேன், எப்படி சொல்கிறது, இப்போ கம்போ அடித்தா அவன் நாலஞ்சு அடி வாங்குறான்ல, இந்த கத்தியெல்லாம் வந்தால் ஒரு அடி தான். நல்ல வேலை நம்ம இப்போ தான் பார்த்ததுக்கு எல்லாத்தையும் பாட்டில் தான் நமக்கு தேவை. புல்லட்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. எப்படி வெளியே போகிறது? இப்படி தான் வெளியே போகணுமா? இப்படி தானே வந்தோம். ஆமாம், இங்கே தான். அப்பா உங்கள்கிட்ட தான் கண்ணு இருக்கு, முதல்ல ஒன்று முடியும். மூஞ்சி மேலேயே அடிக்கிறாங்க. இப்படி தான் ஃபயர் ஃப்ளைஸ் இங்கே கொண்டிருப்பாங்களோ. பாப்பாவாது இவங்க ஃபுல்லாக அந்த இவங்க நினைக்கிறேன். நீ பார்க்கலையா? அதை நான் பார்க்கல. அடா போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டுலாமே. நீ நான் பார்த்தேன், ஆனால் நீ பார்த்துட்டுப்பேன்னு நினச்சேன். நான் வெளியே ஓடுறது வழி தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரே எத்தி விடு, காலத்தை அப்படியே வாரி விட்டுரு. நாங்களே பாப்பா சுட்டுருன்னு நினைக்கிறேன். என்ன டேய், ஐயோ துடிக்கிறானே. அப்ப இனிமே இந்த பாப்பா தான் நம்மளா?
ஆஹா முடியல இவனால. ஐயோ ஐயோ சார், இந்த பாப்பாட மடக நம்ம எப்படி இருக்கும்? ஐயோ 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 அப்பா, தாரத்தாரையா குத்துத. நடக்க முடியலையே. இப்போ பார்த்து மத மத மதன் வருவானுங்களே. ஐயோ நம்மளுக்கு கண்ணு வேற மங்களா தெரியுது. ஆமா இப்போமா போமா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்படி பண்ணிட்டு விட்டாங்க டேய், நாங்கடா டேய். ஐயோ அந்த பாப்படுறது பூர அர்த்தம் வந்துட்டானுங்களே. ஐயோ தெரிக்குது ரத்தம். நான் பாப்பா தைரியமா தான் இருக்குது. ஐயோ எனக்கு ஹார்ட் பீட் சத்தம்லாம் கேட்குது. உனக்கு கணக்கு கொடுறோமா? ஹெல்த்தை போடுறா, ஹெல்த்தை போடுறான். அவன் சுடைய விட மாட்டேங்கிறான். அவ்வளோதான், போட்டுச்சு பாரு ஹெட்ஷாட்டு. சார் இவன் இப்படி அடிபடுவான்னு தெரியாமல் போச்சுடா. என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ கண்ணு மங்களாகுதே. எவர் கண்ணு மங்களாகிட்டே போகுது பாரு. அங்கே பாரு அந்த இது ஃபுல்லாக ரத்தத்தை. முடிஞ்சிடும் போலையே வாழ்க்கை. ஐயோயோ சார், ஹரியா நிலைமையும் புரியுது. நான் அந்த கம்பி பார்த்தேன், அவன் தலையை வச்சு சொரிகிறான்னு நினைச்சேன். இவன் மாட்டுவான்னு எனக்கு தெரியாது. கதை இப்படிதான் போகணுன் இருக்கா இல்லை நம்ம தெரியாமல்? அடப்போ நான் தெரிஞ்சே அவனை பண்ண போறேன். போயிருவோமா, மறுபடியும் விழுந்துருவோமா? ஐயோ ஐயோ இருட்டி இருக்கு. பிகைன் யூவா? ஆஹா செத்தான் சேகரி. அங்க பாரு. ஐயோ பாப்பா எப்படி நம்மளை இப்போ கூப்பிட்டு போகும் பாப்பா? அதுக்கு மட்டும் இல்லை, கம்பி வச்சு அடிச்சதுக்கே பாப்பா கன். அங்கே பாரு அவன் வேற ஒரு அடி அடிச்சிட்டான் பாப்பாவை. ஐயோயோ யூ விஷ். ஆமாம் நாங்களும் அதே தான் ஆசைப்பட்றோம். கண்ணு சுத்தமாக தெரில. முடிஞ்சு ஏமா பார்த்துருமா. டேக் யுவர் டைம், அது வரைக்கும் நீ இருப்பியாடா. ஐயோ ஐயோ ஏறவன் குதிரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆடி பாப்பா வேற லெவலு. ஹீரேசம்னா இப்படி காட்டுறாங்க பொரு. அப்பா குதிரை கந்தாச்சு. குதிரையில் ஏறி படுக்கிறோம், எங்களை ஏதாவது ஊரில் கொண்டு போய் விட்டுரு. குதிரை பற்றியா அவன் கூப்பிட்டதுக்கு வரல, நம்ம கூப்பிட்டோனே வேகமாக வருது. அப்பா இவன் தான் ஓட்டணுமா? அவன் தான் பாப்பாவே ஓட்டுது, அவனே ஓட்டுறான். பரவாயில்ல பரவாயில்ல, நல்லதுதான். அவன் வேறு ஏதாவது சிட்டியில் கொண்டு போய் விட்டுற போகிற அவன். ஆனால் ஏதோ ஒரு சிட்டி போனால் நல்லது தான். என்ன இங்கே இருந்துச்சா? தெரியலையம்மா, நாங்க என்ன பண்ணு தெரியலையே. அடிச்சு சுருகிட்டானே. விண்டர் வந்துருச்சு, அதுக்குள்ள இப்ப பார்த்தா எங்கேயாவது உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர்
சர்ப்ரைஸாக இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த லாஸ்ட் ஆஃப் அஸில் ஒரு சர்ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நட்புடன் இணைவோம்.